இற்பிறந்தார் கண்ணேயும் இன்மை இழிவந்த சொற்பிறக்கும் சோர்வு தரும். 1044 குரல். பொருள்: வறுமை என்பது நல்ல குடியிர் பிறந்தவரிடத்திலும் சோர்வு தரும். சொல் பிறப்பதற்கு காரணமான சோர்வை உண்டாக்கிவிடும். வெல்கம் டு மாடி விவசாயம். பார்க்க வந்த அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம மாடியில் நம்ம செஞ்ச ஒரு சிறிய அறுவடையை தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்ன காயை நம்ம இந்த மந்தியில் பறித்தோம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாங்க. நம்ம தோட்டத்தில் 2 சிட்டு சொரை, அதுக்கப்புறம் கொஞ்சம் பாருங்கள் பாம்பு புடலைங்க. பாம்பு புடலை வந்து இப்போ தான் நல்லாவே நமக்கு ஈல்டு கொடுத்துட்ருக்கு. பாம்பு புடலை நெக்ஸ்ட் டைம் தாங்க ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஏன்னா ஒரு கொஞ்சம் பிஞ்சு இப்போ தான் வச்சிட்ருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் செரி டொமேட்டோ. இந்த செரி டொமேட்டோவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு செடியில் வந்து ஒரு கிளையில் வந்து பார்த்திங்கன்னா செரியும் வருதுங்க, இன்னொன்றில் வந்து பார்த்திங்கன்னா லைபீரியன் டொமேட்டோ மாதிரி வருதுங்க. எனக்கே அது ஆச்சரியமாக இருக்குது எப்படின்னு தெரில. அடுத்தது முட்டைக்கோஸ் இருக்குது, ஆனால் இன்னும் இது நமக்கு ஹார்வெஸ்ட்டுக்கு வரல, நெக்ஸ்ட் டைம் தான். அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம மாடி விவசாயத்தில் பார்த்திங்கன்னா நிறைய தக்காளி தாங்க பறிக்க போகிறோம். வெரைட்டிஸ் ஆஃப் டொமேட்டோஸ் ஒரு 1 kg மேலே இருக்கும். இப்போ நான் தக்காளி கடையில் வாங்கியே ஒரு 3 months மேலே ஆகிடுச்சிங்க. ஏன்னா வந்து நம்ம மாடியிலேயே தக்காளி நிறையா பறிக்கிற அளவுக்கு வந்துட்டுருக்கு இப்போ. அப்புறம் அடுத்தது ஒரு நாட்டு தக்காளிங்க, இங்கே பாருங்கள் கொஞ்சம் நாட்டு தக்காளி. இதெல்லாம் அதுவாகவே முளைச்சது, காய்கறி வேஸ்ட்லேருந்து வந்த விதையிலேருந்து அதுவாகவே முளைச்சதுங்க. இப்போ இதில் வந்து கொஞ்சம் பழுத்துருக்குது நாட்டு தக்காளி, அதுவும் பறிச்சுக்கலாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி நம்ம பார்த்தது எல்லோப்பியர் டொமேட்டோ. அதுக்கப்புறம் கோழி அவரை நிறையா இருக்குதுங்க. இந்த தடவை கோழி அவரையே ஒரு 1 kg அளவுக்கு பறிக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் செண்டு மல்லி, எல்லோ கலர் செண்டு மல்லி கொஞ்சம் பறிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஜாமுன் டொமேட்டோ. அப்புறம் பச்சை கத்திரிக்காய்ங்க, இது வந்து ஜாமுன் டொமேட்டோ. அடுத்து பச்சை கத்திரிக்காய் கொஞ்சம் எல்லாம் நிறைய இப்போ தான் பிஞ்சு வைக்குது, ஆனால் பூச்சி தாக்குதல் கொஞ்சம் அதிகமாக இருக்குதுங்க. இந்த ஒரு மாதிரி அஸ்வினி பூச்சி மாதிரியே கொஞ்சம் பெருசாக வந்து வரும் கத்திரிக்காய்க்கு. வெள்ளை கலரில் முட்டை போட்டு வைக்கோங்க, அந்த பூச்சி வந்து தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு 2 தடவை மீன் மிளகாய் ஸ்ப்ரே பண்ணேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்லைங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நூல்கோல், இதெல்லாமே இந்த பேக் ஃபுல்லாகவே நூல்கோல் தாங்க வச்சுருக்கேன். நூல்கோல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இல்லைங்க, நெக்ஸ்ட் டைம் தான் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புடலங்காய், நூல்கோல், அப்புறம் முட்டைக்கோஸ் அது எல்லாமே பறிக்கலாங்க நம்ம அடுத்த தடவை. அடுத்து இங்கே பாருங்கள், நம்ம கடையில் வாங்குவோம் இல்லைங்களா அந்த தக்காளி, அதனுடைய சீட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம காய்கறி வேஸ்ட்லேருந்து வந்து அதுவாகவே முளைச்சது தாங்க. அதுலேயும் நல்லா கொத்து கொத்து கொத்தாக தக்காளி இருக்குதுங்க, அதுவும் அப்படியே பறிச்சிக்கலாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகாய் இருக்குது, நிறைய பச்சை மிளகாய் இருக்குது. பச்சை மிளகாயும் நம்ம மிளகாயையும் வாங்கி பார்த்திங்கன்னா அதுவுமே ஒரு 3 months மேலே ஆகிடுச்சிங்க. இந்த பனிக்காலம் ஆரம்பித்ததுலேருந்தே நம்ம வந்து வெங்காயம் உண்டி தாங்க நான் வெளியே வாங்கிட்டுருக்கேன். மற்றபடி எந்த காய்கறியுமே நான் வந்து வெளியில் வாங்கிறது கிடையாது. நம்மளாம் மாடியிலேருந்தே தான் எல்லாம் பறிச்சுக்கிறது நம்மளோட தோட்டத்திலேருந்து. அதுக்கப்புறம் கருப்பு மிளகாய், முன்னாடி காமிச்சோம் பார்த்திங்களா தக்காளி, ஒரு இது கீழே வந்து தரையில் வச்சுருக்கிறேன் அந்த பேகு. அது வந்து பார்த்திங்கன்னா அதுவாகவே முளைச்சது தாங்க, அவ்வளோ பூ வச்சுருக்குதுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் காட்டுத்தக்காளி இருக்குதுங்க, அதுவும் பறிச்சுக்கலாம். இங்கே பாருங்கள் ரெட் கலர் மிளகாய், சாரி அது பிளாக் சில்லி, அது வந்து பழுத்த உடனே ரெட் கலரில் மாறுது. அதெல்லாமே விதைக்கு விட்டுருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து நம்ம கடையில் வாங்குற தக்காளி தாங்க. அதுக்கப்புறம் கோழி அவரை, கோழி அவரையே வந்து நான் எப்படியும் இது வரைக்கும் ஒரு 2 kg மேலே பறிச்சிருப்பேங்க. கோழி அவரை நல்லாவே வந்துட்டுருக்கு. நிறைய கோழி அவரை தாங்க இப்போ நம்ம மாடியில் வந்து போட்டிருக்கோம். நிறைய கோழி அவரை நல்ல கொத்து கொத்து கொத்தாக ஒரு கொத்துலேயுமே ஒரு கொத்தில் வந்து 10 காய் கிட்டத்தட்ட பறிக்கலாங்க. அந்த அளவுக்கு கொத்து கொத்துக்காக கொத்து கொத்தாக காய்க்குது காய். அடுத்தது வந்து இங்கே கொஞ்சம் கருப்பு மிளகாய் இருக்குது, அதுவும் பறிச்சிக்கலாங்க. கருப்பு மிளகாய் வந்து உண்மையிலுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்குதுங்க நம்ம நார்மல் பச்சை மிளகாயை விட. இங்கே ஒரு பாருங்கள் புது வெரைட்டிங்க, இந்த கத்திரிக்காய் பச்சையிலேயே ஒயிட் வரி வரும் இல்லைங்களா, ஒயிட் ஸ்ட்ரைப்டு, அது வந்து புதுசாக இப்போ நம்ம வச்சுருக்கோம். அடுத்து இப்போ அப்போ தாங்க காய் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அடுத்து இங்கே கொஞ்சம் செண்டு மல்லி இருக்குது, அதுவும் பறிச்சுக்கலாம்.
அடுத்தது முள்ளங்கி பாருங்கள். நிறைய முள்ளங்கி, இன்றைக்கி முள்ளங்கியே நம்ம மடியில் ஒரு கிலோ அளவுக்கு பறிக்கிறோங்க. நான் போன லாஸ்ட் வீடியோவிலே சொல்லியிருக்கேன், முள்ளங்கி வந்து பார்த்திங்கன்னா மண் வந்து நல்லா பொல இருக்கணும், புற புறன்னு இருக்கணும் மண். அந்த மண்ணில் தான் நல்லா வருது முள்ளங்கி அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ பாருங்கள், ஏன்னா இதுக்கு முன்னாடி ஹார்டான மண்ணில், அதாவது கொஞ்சம் டைட்டான மண்ணில் வச்சேங்க, அந்தளவுக்கு அதில் காய் வந்து திரட்சியாக வரல. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இந்த புறப்புறன்னு இருக்கிற மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா முள்ளங்கி நல்லா வந்து நல்லா லென்த்தியாகவே வளருது. இங்கே பாருங்களேன், காய் நல்லா உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். காய் நல்லா வந்து திரட்சியாக நல்ல சைஸ் பெருசாகவும் நல்ல ஹைட்டாக நீளமாகவும் வளருது. ஆனால் அதுக்குள்ளே வெயில் அதிகமாக இருக்கிறதுனால அதில் வந்து இந்த இலைப்பேன் இருக்குது பாருங்கள், க்ரீன் கலரில் இருக்குமே, அந்த இலைப்பேன் வந்து வர ஆரம்பிக்குதுங்க. அதனால் வெயில் காலத்தில் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமாக தாங்க இருக்குது. இனிமேல் இன்னும் மார்ச் வந்துருச்சுன்னா, மார்ச் பிறந்துருச்சுன்னா இன்னும் ரொம்ப கஷ்டம் அதை மெயின்டைன் பண்ணுறது. பூச்சிகள்கிட்டருந்து நம்ம அந்த செடிகளை காப்பாற்றுறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடும். அதுக்கப்புறம் பிளாக் சில்லி, பிளாக் சில்லி நிறையா இருக்குது. ஸோ சில்லி நம்மக்கிட்ட இப்போ நிறையா இருக்குதுங்க. இப்போ வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு அரை கிலோ கிட்டத்தட்ட பறிக்கிறோம். இதெல்லாமே மோர் மிளகாய் போடலான்னு இருக்கேங்க. ஏன்னா மிளகாவும் அழகாக சின்ன சின்னதாகவும் இருக்குது. நம்ம அதை மோர் மிளகாய்க்கு போட்டோம்னா நல்லா ஒரு சுவையாக இருக்கும். நம்ம இன்னுமே வந்து வெயில் காலத்தில் நம்ம தை சாதம், கூழு, கேழ்வரகு கூழு, கம்மங்கூழு இதுக்கெல்லாம் நம்ம வந்து தொட்டுட்டு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்காக அதை பண்ணலான்ட்ருக்கேன். அடுத்து இங்கே பாருங்கள், ஸ்பூன் டொமேட்டோ. இது வந்து ஒரு ஸ்பூனில் 4-5 டொமேட்டோ வைக்கலாம், அந்த சைஸ் டொமேட்டோங்க இது. இதெல்லாம் நான் வந்து அப்படியே என்ன பண்ணுறது, சமையலில் அப்படியே போட்டு வதக்கிறதுங்க. ஏன்னா அது குட்டியாக இருக்குல்ல, அறிய முடியாது, அதனால் அரியற விலை மிச்சம், அதனால் அப்படியே போட்டு வதக்கிறதுங்க. அதுக்கப்புறம் ஒரு 2-3 யானைத்தந்த வெண்டை இருக்குது, அதுவும் பறிச்சிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் எல்லோ பியர் டொமேட்டோ வந்து இருக்குது, அதுவும் பறிச்சிக்கலாங்க. அடுத்தது அவரைக்காயிலே இந்த பர்பிள் வித் க்ரீன், அது வந்து அந்த காய் வந்து கொடியை வர, அதுவும் இருக்குது பறிச்சிக்கலாம். அடுத்து கொஞ்சம் பூவுங்க, செம்பருத்தி. அப்புறம் கொஞ்சம் நாட்டு வெண்டை இருக்குதுங்க, ஒயிட்டு பிங்க்கு ப்ளஸ் க்ரீன் கலந்தது, 3 கலர்ஸ் மிக்ஸ்டு, அதுவும் இருக்குது, கொஞ்சம் பறிச்சிக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லோ பியர் டொமேட்டோ, முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, கொஞ்சம் எல்லோ பியர் டொமேட்டோ, அதுவும் பறிச்சிக்கலாங்க, எடுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் வந்து தக்காளி. இந்த தடவை தக்காளி நிறையா ஹார்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த தடவை தக்காளியே 1 கிலோக்கு மேலே இருக்கும். ஒரு ரோஸா பினாக்கா, ஒயிட் பிரிஞ்சால், அதுக்கப்புறம் அந்த பட்டை அவரை, இதுதாங்க இன்றைக்கி நம்ம மாடியில் வந்து அறுவடை பண்ணது. அடுத்து இங்கே பாருங்கள், ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே பாருங்கள் நாற்று போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள், ரெட் கேபேஜு, க்ரீன் கேபேஜு, அடுத்தது ப்ரக்கோலி, காலிஃப்ளவர், இதெல்லாமே நாற்று ரெடியாக இருக்குது. ஸோ இதுக்கு மண்ணும் வாங்கி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன், மண்ணும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாமே மாற்றி நட்டுட்டு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்குறேங்க. அடுத்து இதுதாங்க இன்றைக்கி நம்ம மாடியில் அறுவடை பண்ண காய்கறிகள். என்னென்ன காய்கறிகள்னு பார்த்துடலாங்களா? ஃபஸ்ட்டு வந்து பிளாக் சில்லிங்க, பிளாக் சில்லி 1/4 கிலோ இருக்கும். அடுத்தது க்ரீன் சில்லி, அது ஒரு 100 கிராம் இருக்கும். அடுத்தது கேரளா வெள்ளை மிளகாய், அதுக்கப்புறம் கோழி அவரை, அதுக்கப்புறம் பட்டை அவரை, அப்புறம் செடி அவரை, அதுக்கப்புறம் செண்டு மல்லி, 2 வெண்டைக்காய், கொஞ்சம் வெள்ளை கத்திரிக்காய், பச்சை கத்திரிக்காய், ரோசா பினாக்காய், முள்ளு கத்திரிக்காய், அப்புறம் 2 சிட்டு சொரை, அப்புறம் ஒரு தக்காளி வந்து எப்படியும் ஒரு 1.5 கிலோ கிட்டத்தட்ட இருக்குங்க. தக்காளி வெரைட்டிஸ் நிறைய வெரைட்டி, எல்லா வெரைட்டியுமே கலந்து வச்சுருக்கேன். மஞ்சள் காட்டு தக்காளி, எல்லோ பியர் டொமேட்டோ, ரெட் பியர் டொமேட்டோ, அதுக்கப்புறம் முள்ளங்கி ஒரு கிலோ அளவுக்கு இருக்கும். ஒரு பீட்ரூட்டுங்க, அதுக்கப்புறம் ஒரு 3 வெள்ளை பகர்க்கா. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.